உலகளாவிய அளவில் ஒரு புது நெருக்கடி வந்திருக்கு. ரிவெஞ்ச் டூரிசம்னு பேர். இது அரசாங்கத்தோட ஃபெயிலியர். ஒரு அரசு வந்து ஒரு ஃபெயிலியருக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கும், அடுத்த பிரச்சனையில் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம். ஒரு இண்டிவிஜுவல் அப்படி இல்லை, ஒரு இழப்புக்கு. சென்னையோட டெம்பரேச்சர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் மிக பெரும்பாலானவர்கள் அதற்கான தயாரிப்போட போயிருக்க மாட்டாங்க. 1.5 லட்சம் பேர் கூடுற ஒரு இடத்துக்கு போலீஸ் செக்யூரிட்டி 15,000 போலீஸ் இருக்கும் எல்லா இடத்துலையும் சேர்த்து. 1.5 லட்சம் பேருக்கு 15,000 செக்யூரிட்டின்னு சொன்னால், 15,000 போலீஸ் இருக்குன்னு சொன்னால், 10 லட்சம் பேர் கூடும்போது என்ன செய்ய முடியும்? இல்லை 15 லட்சம் பேர் கூடும்போது எத்தனை 1,000 பேர் போகும்? 1.5 லட்சம் இருக்கிற மொத்த போலீஸையும் கொண்டு தேர்க்கணும். 6 லட்சம் பேரை தாங்குற அளவுக்கான ஒரு இடம், 6 லட்சம் பேருக்கு மேலே வரக்கூடாதுன்னு ஒரு அறிவிப்பை செஞ்சுருந்தால் பிஜேபி எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கும்? தேசபக்தியை தடுக்கிறேன்னு இருப்பாங்க. பெரிய பெரிய கூட்டங்களை இனி அரசு தவிர்ப்பது தான் நல்லது. இந்த சோஷியல் மீடியா நம்முடைய சிந்தனை போக்கை வந்து பெருமளவு மாற்றுது. ஒரு செருப்பு வாங்கினா 2 செருப்பு ஃப்ரீன்னு போடுறான், டிராஃபிக் ஜாம் ஆகுது. நீங்கள் அந்த இடத்துல எவனோ ஒருத்த ஒரு தள்ளுமுள்ளு வருது, வண்டி கீழே விழுவுது, எல்லோரும் சாரம் ஏதாவது சைட்லேருந்து கீழே விழுவுதுன்னு 2 நாளைக்கு முன்னாடி 2 நாள் முன்னால் அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கடையில் சக்கரை போய் வாங்கினான்னு கூட யாரும் போகிறத தயங்குறாங்க. நான் போய் கியூல நிக்கணுமான்றாங்க. ஒரு டிஷர்ட்டுக்கு நிக்க முடியுது, ஐபோனுக்கு நிக்க முடியுது. நான் 1.5 லட்சம் ரூபா கொடுக்குறேன்டா, நான் ஏன்டா கியூல நிக்கணும்ன்ற எண்ணம் வரல. மைசென்னை 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட அரசியல் திறனாய்வாளர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட சமகால நிகழ்வு கொடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா விமானப்படையோடைய கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷத்துக்கு அப்புறமேட்டு நடந்த அந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிகழ்ச்சி நடந்தது சிறப்பாக இருந்தது. பட் அங்கே ஏற்பட்ட மக்களுக்கு ஏற்பட்ட அசம்பாவிதங்களுக்கு காரணம் தமிழ்நாடு அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு தொடர்ந்து எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் எனக்கு ரெண்டு விதமான கண்ணோட்டம் இருக்குது. நான் தொடர்ந்து என்னோடய ஃபேஸ்புக் பேஜை பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் இந்த பெரிய கூட்டம் சேர்றது ஒரு சமகாலத்தில் ஒரு நெருக்கடி ஆகிட்டு இருக்குங்கிறத 2-3 இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். ஈவன் வேறு கட்சிகள் இப்போ வழக்கமாக பாஜகவை எதிர்க்கிற போது கூட அந்த நிகழ்வுகளின் போது, அவங்க ஊரில் நடக்கிற நிகழ்வுகளின் போது டெக்னிக்கலாக இருக்கிற பிரச்சனையை பேசுவேனே தவிர இந்த கூட்டம் வெறுமனே அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அப்படிங்கிறத நான் நம்பலை. ஏன்னா அது ஒரு சில இது கொரோனாவுக்கு பிறகு என்ன ஆயிருக்குன்னு சொன்னால் உலகளாவிய அளவில் ஒரு புது நெருக்கடி வந்திருக்கு. ரிவெஞ்ச் டூரிசம்னு பேர், அல்லது ரிவெஞ்ச் ட்ராவல். ஓகே. 2 வருஷம் ஒரு நிச்சயம் இல்லாமல் வீட்டில் அடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் விட்டு மாஸ்க் போடணும், பாஸ் வாங்கணுங்கிற அந்த நெருக்கடிக்குள்ளே மக்கள் ஆளான பிறகு அவர்களுக்கு அந்த வாசல் திறந்த உடனே கட்டுக்கடங்காமல் பயணம் பண்ணுறது அதிகமாக இருக்குது. நீங்கள் உளவில் ரீதியான மாற்றம். ஆமாம், ஒரு அவர்களுக்கு வந்து ஒரு கிரேவிங் இருக்குது, ஒரு இயக்கம், ட்ராவல் பண்ணியே ஆகணும், ஒரு பயணிக்கிறதுக்கான வாய்ப்பை தவறவிடக்கூடாதுங்கிற எண்ணம் வந்து ரொம்ப கணிசமாக மக்கள்கிட்ட அதிகரிச்சிருக்கு. இதை நீங்கள் ஐரோப்பாவில் வந்து பல நகரங்களில் வந்து கட்டுக்கடங்காமல் கூட்டம் போகுது, கப்பல்கள் வந்து நிறைஞ்சு வழியிறது. இந்த பிரச்சனையெல்லாம் 3 வருஷத்துக்கு முன்பிலிருந்தே பல சேனல்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ரிவெஞ்ச் டூரிசம்ங்கிறத பார்த்துருக்கலாம். இங்கே கூடுதலாக நமக்கு இருக்கிற இன்னொரு நெருக்கடி என்னென்னு சொன்னால், தமிழ்நாடு அல்லது உலகளாவிய அளவில் இருக்கலாம், நம்ம ஊரில் பார்க்குறோம், இந்தியாவில் இந்த வேலிடேஷன் ஒரு வெறி இருக்கு இல்லையா? ஆமாம், அது கூடுதலாக இருக்குது. ஒரு இடத்துக்கு பயணிக்கிறோங்கிறத விடவும் நான் அந்த இடத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி காட்டுறதுக்கும், அல்லது முதல் ஆளாக நான் போனேன்னு காட்டுறதுக்குமான உணர்வு இளைஞர்கள்ட்ட மட்டும் இல்லை, அது ஒரு பொது கண்ணோட்டமாக போகுது. நமக்கு ரிஸ்க் எடுக்கிறதன் மீதான பயம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. உலகளாவிய அளவில் அவர்கள் பாதுகாப்பில் அவர்கள் செலுத்துகிற கவனத்தை நம்ம கம்பேர் பண்ணோம்னா நம்ம எவ்வளவு பின்தங்கியிருக்கோம்னு தெரியும். நான் ஒகேனக்கல்ல 3 வயசு குழந்தைகளை பரிசலில் ஏற்றிட்டு போகிறத பார்த்துருக்கேன். ஒகேனக்கல் என்ன மாதிரியான ஒரு இடம், தண்ணி இதாகிற ஒரு இடம், நீங்களோ பெரியவர்களை காப்பாற்றுறதும் குழந்தைகளை வந்து குழந்தைகளோடு விடுறது, இந்த ரிஸ்கை பற்றி கவலைப்படாத ஒரு கண்ணோட்டம் இருக்குது. இதெல்லாமே சேர்த்து பார்க்கும்போது இந்த இடத்துல நான் அதிகம் உரையாட விரும்புகிறது மக்கள்கிட்ட தான். இது அரசாங்கத்தோட ஃபெயிலியர். ஒரு அரசு வந்து ஒரு ஃபெயிலியருக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கும், அடுத்த பிரச்சனையில் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம். ஒரு இண்டிவிஜுவல் அப்படி இல்லை, ஒரு இழப்புக்கு. இங்கே வந்து எத்தனை பேருக்கு சென்னையோட டெம்பரேச்சர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் மிக பெரும்பாலானவர்கள் அதற்கான தயாரிப்போட போயிருக்க மாட்டாங்க. என்னன்னு சொன்னால் ஒரு இல்லை, அந்த தயாரிப்புகளை ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு, அந்த நிகழ்ச்சி ஏற்படுத்துகிறவங்களுடைய பொறுப்பு இருக்கு இல்லைங்களா? ஏன்னா மெரினால ஓப்பன் இதாக இருக்கும்போது அங்கே வந்துட்டு ஒரு பந்தல் கூட, சாமியான பந்தல் கூட போட்டு கொடுக்கல அப்படின்ற ஒரு விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. இல்லை, இதில் எனக்கு ஏன் அறிவு கேட்டின வகையில் இனிமே தான் தெரியும், இது 2 பேர் நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி. ஓகே, அது விமானப்படை இருக்குது. விமானப்படைக்கு நீங்கள் அந்த இடத்த கொடுத்துடணும், அவர்கள் அதை எடுத்துப்பாங்க. மீதி இடம் அரசாங்கத்துக்கு. இந்த இடத்துல என்ன மாதிரியான உரையாடல் நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. போலீஸ் எப்போ இதெல்லாம் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு 2 பேரும் பிரிச்சுக்கிட்டாங்களா, இவ்வளோ பேர் தான் வரலான்னு எதுவும் சொன்னாங்களா, நமக்கு எந்த மாதிரியான உரையாடல் நடந்ததுன்னு தெரியாது. அந்த செய்தி வரட்டும், ஆனால்
நம்ம வைக்க வேண்டிய நியாயமான கேள்வி என்னென்னா, ஒரு தனி நபருனுடைய பார்வையில் 15 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு விமானப்படை முதல் நாளே சொல்லுது. 15 லட்சம் பேரை ஒரு இண்டிவிஜுவலாக நான் அதை யோசிப்பேன், 15 லட்சம் பேரை தாங்குகிற சக்தி அந்த இடத்துக்கு இருக்கா? எவாக்குவேஷனுக்கு சினிமா மாதிரி 2 மணி நேரத்தில் ஷோ முடியும், அத்தனை பேரும் வெளியில் வரணும். ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடத்துகிற இடத்துலேருந்து ஆட்கள் 40,000 பேர் இருக்கலாமா? ஒரு ஸ்டேடியம் 40,000-50,000 பேர் கொள்ளலாம். இவ்வளவு பேரை பல வாசல்கள் இருக்கிற கிரிக்கெட் ஸ்டேடியத்துலேருந்து வெளியில் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். 10 லட்சம் பேர் அட் அ டைமில் ஒரு ஈவெண்ட் முடிஞ்சு வெளியில் போகும்போது அது எவ்வளவு பெரிய நெருக்கடியாக இருக்கும்? இதெல்லாமே நாம் இனி வேறு வழியே இல்லை, சீரியஸாக யோசிச்சு தான் ஆகணும். ஏன் இந்தியாவில் அது ஒரு சிக்கல்னு சொல்கிறேன், மற்ற முன்னேறிய நாடுகளில் ஒரு பொது நிகழ்ச்சியை நடத்துறதுக்கான முன்னேற்பாடுகள் இங்கே வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அந்த சேவைகளை செய்கிறதுக்கான ஃபோர்ஸே வந்து கம்மி தான். அமெரிக்காவில் இந்த மாதிரியான சர்வீஸுக்கு 1077 பேர் சர்வெண்ட் அது மாதிரி இருந்தாங்கன்னா நமக்கு அதில் 1/5 தான் இங்கே இருக்கும். இந்த நெருக்கடியெல்லாம் இருக்கும்போது நான் திரும்ப திரும்ப ரிக்வஸ்ட் பண்ண விரும்புகிறது, சாதாரண நம்மளை போன்ற மக்கள், குழந்தை இருந்தால், பெரியவர்கள் இருந்தால், இது போல் அதீத கூட்ட நெருக்கடி இருக்கிற இடங்களை தவிர்க்கிறது தான் சரி, அல்லது நம்மளுக்கு அந்த பொறுமை இருக்கணும். என்ன பொறுத்தவரை கொரோனாக்கு அப்புறமேட்டு எல்லாத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியிலேயே சில பிரச்சனைகள் இருக்குதுன்னுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி மாஸ்க் கேதரிங் இருக்கிற இடங்களுக்கு வந்துட்டு குறைஞ்சபட்சம் குழந்தைகளையாக அவாய்ட் பண்ணுறது அவாய்ட் பண்ணணும். இதில் என்னன்னா, ஏன் நான் அதிகமாக இதை வந்து வெறும் அரசு அப்படின்ற ஒரு பழைய போடல, ஏன் இதுக்கு முன்னாடியெல்லாம் சொல்லிவிட்டு இப்போது அதிமுகவோட 2016 தேர்தல் பரப்புரை கூட்டங்கள் இருந்தது, ஜெயலலிதாவால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது, அவரால் நீண்ட நேரம் வெளியில் இருக்க முடியாதுங்கிறதுனால அவர்களுடைய கூட்டங்கள் எல்லாமே மத்தியானம் மட்ட மத்தியானம் தான் நடந்தது. இது தவிர்த்திருக்கக்கூடியது. ஒரு நபருக்காக நீ ஷோவை மாற்றிருக்க அப்படி கேட்டால் நாம் இப்போ யார்கிட்ட கேட்கணும்? மக்கள் கூடுற இடத்துல இதை பற்றின ஏர் ஷோவில் ஒரு பிரச்சனை வருது. பெங்களூரில் பைசா வாங்கிட்டு உள்ளே விட்டுருக்காங்க. அப்படி ஒரு வேளை இருந்துச்சுன்னா குறைஞ்சிருக்கலாம், கூட்டம் குறைஞ்சிருக்கலாம். இலவசம்னு விட்டது ஒன்று, ரெண்டு பேரும் எப்படி பிரித்தாங்கன்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல நாம் இங்கே அட்லீஸ்ட் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மேட்டாக பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா? இதுக்கு இலவசம்ன்ற ஒரு விஷயம் இருந்தாலுமே முன்கூட்டியே வரவங்க எப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வர மக்களுக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வெயிலில் வந்துட்டு கடைசியாக கர்ச்சிஃப்லாம் கட்டிட்டு நிற்கிறனால தான் இதாக இருந்தது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இதை ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாங்கன்னா கூட ஓரளவு கம்மி பண்ணியிருக்கணும், இத்தனை இவ்வளோ பேத்துக்கு தான் அலோடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது தோழர். நான் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னால், ஒரு வேளை இப்போது 15 லட்சம் பேர் வர்றாங்கன்னு வச்சுக்கோம், 15 லட்சம் பேர் வராங்கன்னு தெரிஞ்சதுன்னே அரசாங்கத்துக்கு கிளியராக தெரிஞ்சிருக்குன்னே வச்சுக்கோம், 15 லட்சம் பேரை கையாள்வதற்கான ஏற்பாடுன்னு நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று தெரியுமா? 1.5 லட்சம் போலீஸே 1 லட்சம் பேர்த்து நிறுத்த வேண்டியிருக்கு. ஆமாம், இடத்துக்கு நீங்கள் காணும் பொங்கல் அப்போ 1.5 லட்சம் பேர் சராசரியாக கூடுவாங்க. 1.5 லட்சம் பேர் கூடுற ஒரு இடத்துக்கு போலீஸ் செக்யூரிட்டி 15,000 போலீஸ் இருக்கும் எல்லா இடத்துலையும் சேர்த்து. 1.5 லட்சம் பேருக்கு 15,000 செக்யூரிட்டின்னு சொன்னால், 15,000 போலீஸ் இருக்குன்னு சொன்னால், 10 லட்சம் பேர் கூடும்போது என்ன செய்ய முடியும்? இல்லை 15 லட்சம் பேர் கூடும்போது எத்தனை 1000 பேர் 1.5 லட்சம் இருக்கிற மொத்த போலீஸையும் கொண்டு தேர்க்கணும், ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். 15 லட்சம் பேர் அட் அ டைமில் கிளம்புனாங்கன்னா அதை தாங்குற அளவுக்கான நம்மக்கிட்ட ரோடுகள் இருக்கா? ஒருவேளை அவர்கள் வந்தாலும் நீங்கள் நிறுத்த முடியாது. ஒருவேளை பரசாங்கம் ஹைப்போதெட்டிக்கலாக வச்சுக்கோ, இது 6 லட்சம் பேரை தாங்குற அளவுக்கான ஒரு இடம், 6 லட்சம் பேருக்கு மேலே வரக்கூடாதுன்னு ஒரு அறிவிப்பை செஞ்சுருந்தா பிஜேபி எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கும்? தேசபக்தியை தடுக்கிறேன்னு இருப்பாங்க. ரெண்டு இடம் தான் இங்கே, இங்கே சிக்கலுக்குரிய இடங்கள் ரெண்டு. தேசபக்தி நீங்கள் எதையும் குறுக்க பேச முடியாது, தெய்வபக்தி. அதுதான் நடந்தது ஹத்ராஸில், 145 பேர் இறந்தாங்கல்ல ஒரு இதில். நல்ல வேளையாக தமிழ்நாட்டில் மக்களுடைய அந்த பொறுப்புணர்வின் மீது ஒரு நிம்மதி வருது. இது வெறும் வெயில் தாக்கத்தினால மக்கள் இறந்துருக்காங்க, இந்த நெருக்கடியோ அடித்து பிடிச்சிக்கிட்டு ஓடுறதோ நடந்துருந்துச்சுன்னா நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கலாம். ஸோ இதில் எல்லா பிரச்சனையிலையுமே அரசுக்கு ஒரு ரோல் கட்டாயமாக இருக்கும், அரசு தன்னை பரிசீலித்து கொள்ள வேண்டியதுன்னு நிச்சயமாக இருக்கும். இல்லை திருத்திக்கொள்ள வேண்டிய சம்பவங்கள் இருக்கும். அதில் இதில் நான் ஒரு குறிப்பிட்டு சொல்ல விரும்புறது என்னன்னு சொன்னால், திருமதி கனிமொழி கருணாநிதி அவங்களோட அந்த ட்வீட் வந்து எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு சரியான அப்சர்வேஷன். இந்த பிரச்சனை குறித்து பெரிய கூட்டங்களை தவிர்ப்பது தான் சரி, சரி இந்த மாதிரியான பெரிய கூட்டங்களை தவிர்ப்பது தான் சரி இவ்வளவு பெரிய வெயிலுக்கு. ரெண்டாவது, நமக்கு ஒரு அவ்வளவு ஒரு பெரிய பெருங்கூட்டத்தை மேனேஜ் பண்ணுறதோ அல்லது நிதானமாக இருக்கிறதுங்கிறதுல நமக்கு ஒரு சமூகமாக நமக்கு ஒரு ப்ராக்டிஸ் கிடையாது. எல்லாத்துலேயும் முந்தி போய் அவ்வளோ பெரிய பாப்புலேஷன் நம்மகிட்டே இருக்குது, இவ்வளவு நெருக்கடியை சமாளிக்க முடியாதுங்கும் போது பெரிய பெரிய கூட்டங்களை இனி அரசு தவிர்ப்பது தான் நல்லது. நான் முன்பே குறிப்பிட்டது போல் இதில் ரெண்டு பிரச்சனை இருக்குது. ரிவெஞ்ச் ட்ராவல்ங்கிறது ஒன்று இருக்குது. நீங்கள் ஊட்டி கொடைக்கானல்லாம் சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா
காரை பார்க் பண்ண இடம் இல்லாமல் சும்மா காரை நவுத்தி 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 சுற்றிட்டு டூரே போகாமல் திரும்பி வந்தவங்க உண்டு. வெறும் பயணம் மட்டுமே 7-8 மணி நேரம் போயிட்டு அந்த இடத்த என்ஜாய் பண்ண முடியாமல் வர்றவர்கள் உண்டு. கூட்டம் கூட்டமாக என்ன செய்கிறோன்னு தெரியாமல் முதல் நாளே சினிமாவை பார்க்கணுங்கிறதுக்காக கூடுதலாக இது எல்லாத்தையுமே நான் மக்களை குறை சொல்லணுங்கிற எண்ணம் நிச்சயமாக எனக்கு இல்லை. ஆனால் இது எல்லாமே உங்களுடைய நிம்மதியை திணிடும். இல்லை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா அந்த செல்ஃபி முகத்துடைய வெளிப்பாடு தான். அது வேலிடேஷன் வந்து அது மக்களை குறை சொல்ல முடியாது. எல்லாருமே அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எது போதுமானதாக இருக்குது சொல்லுங்கள். ஒரு கல்யாணம் வாழ்க்கையில் ஒரு தினம் வர்றது ஆ அப்படின்னு சொல்லி பரவசமாக கல்யாணத்தை பரவசமாக கொண்டாடின காலம் இருக்குது 20 வருஷம் முன்னால். இப்போ என்ன ஆகுது, வெறும் கல்யாணம் பார்த்த மாட்டேங்குது. ஒரு ஃபோட்டோஷூட் தேவைப்படுது, ப்ரீவெட்டிங் ஃபோட்டோஷூட் ஒன்று தேவைப்படுது, அல்லது கல்யாணத்தை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக செய்ய தேவைப்படுது, ஏதோ ஒன்று ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று தேவைப்படுது, அல்லது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபாரின் டூர் போகலன்னா கல்யாணமே நிறைவடைஞ்ச மாதிரி இல்லைன்ற ஒரு கண்ணோட்டம் இருக்குது. திருமணத்தின் வெறும் திருமணங்கிறதன் மீது மகிழ்ச்சி இல்லை, உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சந்தோஷம் இல்லை, ஒரு தட்டு நிறைய 20 ஐஸ்கிரீம் வச்சு 30 ஐஸ்கிரீம் வெரைட்டி வெரைட்டியாக வச்சாதான் என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த சோஷியல் மீடியா நம்முடைய சிந்தனை போக்கை வந்து பெருமளவு மாற்றுது. அது நுகர்வு கலாச்சாரத்தை நோக்கி நம்ம நிச்சயமாக நுகர்வு கலாச்சாரத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான். இதை நீங்கள் இந்த ஷோவை வீட்டில் உட்காந்து பார்க்கலாம். நான் இது இப்படி ஒரு கேஷுவாலிட்டி கேள்விப்படுறதுக்கு முன்னாடியே இதை நான் பதிவு பண்ணியிருந்தேன். இல்லை, அது இன்னொரு விஷயம், இதில் நானே வந்துட்டு இப்போ உணர்ந்தது என்னன்னாக்கா, அங்கே போய் நேரில் பார்த்தவங்களோட வீட்டில் டிவியில் பார்த்தவங்க பல நுட்பமான விஷயங்களை பார்க்க முடிஞ்சுது. ஆமாம், வீரர்கள் உள்ளே எப்படி நடந்துக்கிறாங்க எல்லாமே பார்க்க முடிஞ்சுது. அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது, மாசு அவர்கள் சொன்ன இந்த விஷயத்தை அரசியலாக்க வேண்டாம்னு சொன்னதுக்கு, அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் பண்ணாத அரசியல், எல்லாத்துலையும் நீங்கள் அரசியல் பண்ணீங்கள, நாங்கள் ஏன் இப்போ அரசியல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அரசு அது எடப்பாடி பழனிசாமி அவர் அந்த இடத்துல இருந்து அதை தான் செய்வார். விஷயம் என்னன்னு சொன்னால் இது ரொம்ப ஏர்லி, இப்போ உங்களுக்கு தெரியாது. இது வந்து வெறுமனே தமிழக அரசு நடத்தியிருக்கிற ஒரு ஈவெண்ட்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கண்ணை மூடிட்டு முதல்ல அடிச்சிடலாம். இது ஒன்றிய அரசுடைய ரொம்ப சென்சிட்டிவான இராணுவத்தோட ஒரு பிரிவு. இராணுவத்தோட ஒரு பிரிவில் யார் எந்த மாதிரியான கண்ட்ரோல் எடுத்திருந்தாங்க, ட்ரோன் பறக்கக்கூடாது, நீங்கள் கட்டுப்படுத்துறதுக்கான ட்ரோன் பறக்க, மற்ற எந்த விதமான கட்டுப்பாடுகள் இருந்தது, ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி பகிர்ந்துருந்தாங்கன்னு தெரியாமல் ஒரு ஒரு சைடை படி போடுறது இருக்குல்ல, தண்ணி வைக்கல அந்த குற்றச்சாட்டை நான் ஒத்துக்கிறேன், தண்ணி போதுமான அளவு வைக்கலைன்னு. ஆனால் அதுலேயும் எனக்கு ஒரு குழப்பம் என்னன்னு சொன்னால், இப்போது ஒரு 20 வருஷம் முன்னாடி எல்லா திருவிழாலையும் தண்ணி வைப்போம், எல்லா திருவிழாலையும் தண்ணி இது இருக்கும். இப்போ வந்து யாரும் பொதுவாக ஒரு இடத்துல தண்ணி பிடிச்சி குடிக்கிறது இல்லைன்றதுனால அந்த பழக்கமும் பப்ளிக்கில் வைக்கிற தண்ணி வந்துட்டு சுத்தமாக இல்லாத தண்ணி இருக்காது, அது வாய்ப்பு இருக்கு, நீங்கள் மறுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் இருக்குது, யாரோ ஒருத்தரை நம்பி நம்பி நீங்கள் போகணும், வைக்கிற தண்ணி வந்து சுத்தம் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி ஒருவேளை இன்னொன்று, அந்த கடற்கரையில் வந்து இந்த மாதிரியான ஷாமியானா போடுறதோ அல்லது அதுக்கான கட்டுமானம் இருக்குல்ல, அது ஒரு அதில் வந்து ஒரு சிக்கல் வரலாம். நீங்கள் மக்கள் ஒதுங்கிறதுக்கான ஒரு இடத்த உருவாக்குறோன்னு வச்சுக்கோங்க, சித்திரை திருவிழா நடக்குது, 12 லட்சம் பேர் வர்றாங்கன்னா அதனுடைய வடிவமே வேற. நீங்க ஜனங்க வருவாங்க, அந்த ஈவெண்ட்டை பார்த்துட்டு அந்த பக்கம் போயிடுவாங்க, நகர்ந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு சினிமா மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பிக்குது, ஒரு டைம்ல முடிஞ்சிருது, வெயில் உச்சத்துக்கு போகுது. இது எல்லாமே வந்து என்னன்னு சொன்னா, இது அத்தனையும் குழப்பத்துல பார்த்தா இந்த இடத்துல எல்லோரும் கற்றுக்கொள்ள ஒன்று இருக்கு, எல்லாரும் பொறுப்பேற்றுக்கொள்ள ஒன்று இருக்கு. இனி அந்த விமான இதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தமிழ்நாடு அரசுக்கு இருக்காது, இத்தனை பேரை கூட்டுறதுல அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும், என்ன செய்யணும்னு விமான படை தரப்பிலிருந்து நம்ம என்ன செஞ்சாங்க நமக்கு தெரியாது, அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இனிமேல் இந்த மாதிரி ஏர் ஷோ பண்ணும்போது என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத அவங்க ஒரு வழிகாட்டுதல் கொடுத்தாங்களான்னு நமக்கு தெரியல. அரசு என்ன செய்யணும், ஆட்களை கட்டுப்படுத்துறதை இனி அது ஒரு பொது விதியாக ஆக்குறது. இது மக்களுக்குமே ஒரு புதிய அனுபவம், நான் மக்களுக்கு தான் நிறைய பொறுப்பு இருக்கு. இல்லை, அதான் இதில் மக்களுக்கே புதுசாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அனுபவம் தான். இல்லை, புதுசானு இல்லை, சின்ன சின்னதாக நம்ம நிறைய இடத்துல அனுபவிக்கிறோம். தோணும் வேற ஒன்றும் இல்லை, இங்கே வடபழனியில் ஒரு செருப்பு போடுறான், ஒரு செருப்பு வாங்கினா 2 செருப்பு ஃப்ரீன்னு போடுறான், டிராஃபிக் ஜாம் ஆகுது. நீங்கள் அந்த இடத்துல எவனோ ஒருத்த ஒரு தள்ளுமுள்ளு வருது, வண்டி கீழே விழுவுது, எல்லாம் ஒரு சாரம் ஏதாவது சைட்லேருந்து கீழே விழுவுதுன்னு 2 நாளைக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே என்ன நடந்ததோ அது அங்கே நடக்கும். ஒரு ஒரு கடை திறக்கும் போது இன்னொரு இடத்துல பார்த்தா டிராஃபிக் ஜாம் ஆகுது, 1500 பேருக்கு 1 ரூபாய்க்கு டிஷர்ட்னு சொல்கிறான், மக்கள் கட்டு கிடக்காமல் குவிகிறாங்க. நாம் வந்து பொதுவாக ஒரு ஒரு இடத்துல கூடுறது குறித்து கூடுதல் பயத்தோட மக்கள் இருக்கணுன்றதான் நான் கேட்டுக்கிறேன். இதை நான் வந்து வெறும் இந்த அரசு அந்த அரசுன்னு சொல்லலை, நான் மறுபடி குறிப்பிட விரும்புகிறேன்னு சொன்னால், இங்கே பீகாரில் நடந்த அந்த 45 பேர் இறந்தபோது கூட நான் எதுவும் ரியாக்ட் பண்ணல. ஏன்னா ஒரு பக்தியோட ஒருத்தன் போய் நான் ஆற்றுல இறங்கியே தீர்வுன்னா போலீஸ்காரன் கையை பிடிச்சி சொல்ல முடியாது, இருக்க முடியாது, அது ஒரு நெருக்கடி. ரெண்டாவது, நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதல் ஒரு கட்சி கூட்டத்துக்கு வர்றதை இன்டெலிஜென்ஸ் வந்து அதை சென்ஸ் பண்ணணுங்கிறது எந்த அளவு சாத்தியம்னு எனக்கு தெரியல. நான் கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுல
அரசாங்கம் அல்லது கூட்டத்தை கையாளுறதுல அரசாங்கம் ஒரு இது இருக்கலாம், காரு பைக் எல்லாம் வரக்கூடாது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான், ஏதாவது அந்த மாதிரி ஒன்றை கண்டுபிடிக்கலாம், எல்லா தவறுகள்லேருந்து தான் நாம் புதுசாக கற்றுக்குறோம். பட் இந்த இடத்துல நான் அதிகம் பொறுப்பு இருக்குன்னு சொல்ல விரும்புகிறது மக்கள்கிட்ட தான். இந்த மாதிரியான ஒரு ரிவெஞ்ச் டூரிசம் மென்டாலிட்டி மக்கள்கிட்ட இருக்குது. ஒரு எல்லாத்தையும் சீக்கிரம் போய் நம்ம அந்த இடத்துல அட்டண்டன்ஸ் போட்டுடணும், அல்லது எல்லாரும் போன இடத்துக்கு நான் போகாமல் இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு மெச்சூர்டு குடிமகனாக நம்ம என்ன நடந்துக்கலான்னு சொன்னால், இது போன்ற ஈவெண்ட்டை வந்து தவிர்க்கிறது தான் நல்லது. குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள், இவர்கள் இந்த மாதிரியான பெருங்கூட்டத்தை, திருவிழா கூட்டத்தையே கூட எங்கே எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ரொம்ப பெரிய மனித உயிரிழப்புகள் நடக்கிறது கோயில் திருவிழாக்கள் தான். தேர் சரிஞ்சு தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு 7-8 கிலோமீட்டர் தள்ளி அங்கே ஒரு இது நடந்தது. வருஷம் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் செவுரு சாஞ்சு கிணத்து மேலே நின்று கீழே விழுந்து இந்த மாதிரியான ஏகப்பட்டது வந்து நடக்குது. ஸோ இதை மாதிரியான மக்கள் கூடும் இடங்களை தவிர்க்கிறதுக்கு மக்கள் முயற்சி செய்யலாம், அல்லது கூட்டம் ஜாஸ்தி இருக்குன்னா பாதியில் ரிட்டர்ன் வந்துடுறது உத்தமம். இல்லை, இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்னது, இதுக்கு முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பு. அதான் வந்து குடும்பத்தை பழக்கணும், குடும்பத்துக்கு அதிகார பகிர்வு கொடுக்கணும், குடும்பத்தை வந்து டெவலப் பண்ணணும்னு தான் முதலமைச்சர் வந்து கவலைப்படுறாரே தவிர மக்கள் மீது துளியும் அக்கறை இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த ஹத்ராஸ் 145 கேஷுவாலிட்டி, அது ஒரு திட்டமிட்ட ஈவெண்ட் இல்லையா? ஆமாம், அது ஒரு சாமியாரோட நிகழ்ச்சி, அவர் தொடர்ந்து நடக்கிற நிகழ்ச்சி. ஒரு நிகழ்ச்சிக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியும், என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இவங்க போற்றி புகழ்ற அதில் இது என்ன, அதாவது என்ன இதற்கு வந்து நம்மளுக்காவது 22 வருஷத்துக்கு பிறகு நடக்குது, பாப்புலேஷன் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குன்னு தெரியாது, சேனல்கள் வந்து கொடுத்த ஹைப்பு, இடம் வந்து நம்ம இதில் சேனல்கள் கொடுக்குற அந்த ஹைப்பு தான் பெரிய, இதை மிஸ் பண்ணிட்டீங்கனாக்கா உங்கள் வாழ்க்கையே இழந்த மாதிரி. அந்த மாதிரி டைட்டில்ஸே, சேனல்ஸ் கொடுக்குற அந்த டைட்டில்ஸே பார்த்தீங்கன்னாக்கா போகணுன்ற ஒரு உந்துதலையும் கொடுக்குறது இல்லை. கண்டிப்பாக, ஆமாம், அது வந்து ஒரு மாதிரி அந்த வெறியை தூண்டி விடுற மாதிரியான, மக்கள் போயாகணுங்கிற வெறியை தூண்டி விடுற மாதிரி. அதுதான் இங்கே அந்த சிக்கல்கள்லாம் திறந்த வேண்டி இருக்குல்ல. கண்டிப்பாக, இதை தான் சொல்கிறேனே, இது ஒருத்தருக்குன்னு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பிரித்து போட்டுற முடியாது, பலராக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இருக்கும். ஒருவேளை அரசாங்கம் 13-15 லட்சம் பேரை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் அவங்களால அதை சொல்ல முடியாது, சொல்கிறது ரிஸ்க்கு. அல்லது வெளியில் போகும்போது இல்லை ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க, அப்போ இவ்வளோ பேர் தான் போக முடியும், இவ்வளோ பேராக கிளம்புங்க அப்படின்னு சொன்னால் அதையும் நாம் எந்த அளவுக்கு கேட்போம்னு நமக்கு தெரியாது. இது ஒரு மாதிரியான ஒரு சிக்கலான, நான் யாரையும் பழி போடுறதுக்கெல்லாம் நான் விரும்பலை, ஆனால் கூடுதல் பொறுப்பு என்பது நாம் நம்மளை சேஃபாக வச்சுக்கிறதுல தான் இருக்குது. ஏன்னா ஒரு பொது இடங்கிறது நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது. கேஷுவாலிட்டி விடுங்க, மரணங்கள் இருக்கு, அந்த டிஸ்கம்ஃபர்ட்டு, அந்த விலையை கொடுத்துட்டு பார்க்குற அளவுக்கு வர்த்தா ஒரு நிகழ்ச்சி, அதை யோசிக்கணும் இல்லையா? இவ்வளவு நேரம் நின்று ஒரு சட்டையை வாங்குறதுக்கு, 1 ரூபாய்க்கு ஒரு டிஷர்ட் வாங்குறதுக்காக நான் 2 மணி நேரம் நிற்கணுமா அப்படின்னு யோசிக்கணும்ல? 4 நாள் கழிச்சு ஐஃபோன் வாங்கிட்டா என்ன? ஏன் நான் ஒரு ஐஃபோனை வந்து முதல் நாள் சக்கரை போய் வாங்கணும்னு கூட யாரும் தயங்குறாங்க, நான் போய் கியூல நிற்கணுமான்றாங்க. ஒரு டிஷர்ட்டுக்கு நிக்க முடியுது, ஐபோனுக்கு நிக்க முடியுது, 1.5 லட்சம் ரூபா வாங்குற ஒரு முதலாளி மாதிரி நான் 1.5 லட்சம் ரூபா கொடுக்குறேன், நான் ஏண்டா கியூல நிக்கணும்ன்ற எண்ணம் வரல. ஸோ இந்த மாதிரியான எண்ணங்களுக்கு நாம கொஞ்சம் சீரியஸா அதை முகம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா விமானப்படை சாகசம் எப்பயோ ஒரு 25 வருஷத்துக்கு ஒரு தான் வரப்போகுது உங்க ஊர்ல. ஆனா இந்த மென்டாலிட்டி இருக்குல்ல, நான் அந்த இடத்துல அட்டண்டன்ஸ் போட்டே ஆகணுங்கிற அந்த மென்டாலிட்டி, அந்த நான் அதை வந்து ஷேர் பண்ணி ஆகணும், நான் மிஸ் பண்ணக்கூடாது ஒரு ஈவெண்ட், எல்லாருக்கும் கிடைக்கிற ஒன்று நான் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற அந்த வேலிடேஷனுக்காக மெனக்கட்டுறதும் சரி, அல்லது வந்து ஒரு ட்ராவல் வெறியும் சரி, 1000 உங்கள் பொழுதை உருப்படியாக கழிக்கிறதுக்கு 1000 கணக்கான வழிகள் இருக்குது. எல்லாரும் செய்கிறான்னு நம்மளும் செய்ய அவசியம் இல்லை. இது இந்த இடம் தான், ஏன்னா மற்ற ஊடகம் திருந்தும்னு நம்ம சொல்ல முடியாது, அண்ணாமலை திருந்து வரணும்னு நம்ம சொல்ல முடியாது. இதே அண்ணாமலை வேறு மாதிரி சொல்லியிருப்பார், வராதீங்கன்னு மக்கள் சொல்லியிருந்தால் அண்ணாமலை என்ன ஆட்டம் ஆடிருப்பார்? இந்த இடம் நெருக்கடியான இடம், நீங்கள் மக்கள் வர வேண்டாம், வீட்டிலேருந்து பாருங்கன்னு ஒரு அறிவிப்பு வந்திருந்தால் பிஜேபி என்ன மாதிரி செஞ்சுருக்கும்? அவங்களோட அந்த சோஷியல் மீடியா ஐடிவிங் என்ன மாதிரி அராஜகம் பண்ணியிருக்கோம்? ஓ, ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் உங்களுக்கு தொப்புள்ளையா, மக்கள் தேசபக்தியை காட்டுறதை வந்து தடுக்கிறீங்களே அப்படின்னு ஏதோ பண்ணியிருப்பாங்க. ஸோ பல்வேறு சிக்கல் இருக்கும்போது மற்றவர்கள் ஒரு சாரியில் முடிச்சுட்டு போயிடலாம். நான் இங்கே மக்கள் வந்து நம்மளை சிந்திக்க வாய்ப்பு இருக்கிறவர்கள் இன்னொரு தடவை ரீகன்சிடர் பண்ணுறது தான் இது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க வழி. இனி இது இன்னும் அதிகமாக தான் ஆகும், ஏன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ஒரு விளையாட்டுத்தனம் மாணவர்கள் அதிகமாக இருக்கும்போது ஒரு சீரியஸ்னஸ் தெரியாத ஒரு சமூகம் அந்த பர்சன்டேஜ் அதிகமாகச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பொறுப்பாக இருக்கிற மக்கள், பொறுப்பே இல்லாத ஒரு செக்ஷன் இங்கே வந்து ரொம்ப பொறுப்பாக இருந்திருக்காங்க. ஒருவேளை ஹத்ராஸ் மாதிரி தான் அறிஞ்சுன்னா
அந்த விலையை நம்ம கொடுக்க போகிறோன்றதுனால நாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச வழின்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய க்ரௌடை தாங்குகிற அளவுக்கான இடம் இல்லைன்னா அதற்கு அனுமதியை கட்டுப்படுத்துறது தான் எனக்கு தெரிஞ்ச வழி. இப்போ ஸ்டெர்லைட்டுக்கிட்ட பணம் வாங்குறது, இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்குறது, அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்றுறது, அதனால் தமிழ் மண் பாதிக்கப்படுது, தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏன் சீமானுக்கு தோணலை? அப்போ அந்த பிணங்களின் மீதும் நீங்கள் வந்து பணத்தை பார்த்துருக்கீங்கல்ல, ஈழ தமிழர்களின் பிணங்களின் மீது பணத்தை பார்த்துறீங்க, ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பார்க்குறீங்க, இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து பேசுகிறீங்க, ஆனால் சைடில் கட்டிங் வாங்கிக்கிறீங்க.